பயங்கரமான கலெக்ஷன் போல இருக்கு நிறைய பர்சல அடிச்சிட்டு வந்திருக்க அத ஏன் கண்ணு கேக்குற ஒரு கசமானவும் பணத்தை வைக்கல பர்சல எல்லாம் பேப்பரா வச்சிருக்கானுங்க படுபாவீங்க இந்த பர்சலையாவது இருக்குதான் பாப்போம் இத நீ எடுத்து பாரு கண்ணே பணம் இருக்குதானே ஐ எக்கச்சக்கமா பணம் இருக்குது பரவாயில்லை
பாட்டி இந்த பர்ஸ் எங்க இருந்து அடிச்ச நீ இந்த பர்ஸ் கண்ணு வந்து அண்ணா நகர்லயே அமிஞ்சி கரலயே ஐனாவரத்லயே ரெண்டு மூணு நேரத்துல அடிச்சாங்க கண்ணு பர்ஸ் அடிச்சு ஒரு வாரம் ஆச்சா எங்க அடிச்ச ஞாபகமே இல்ல கண்ணு பாட்டி இத எங்க அடிச்சன்னு கொஞ்சம் யோசி சொல்லேன் பாட்டி அதான் தெரியாதுன்னு சொல்றல்ல கண்ணு திருப்பி திருப்பி அதையே கேட்டுன இருக்கற பாட்டி கரெக்ட்டா யோசி சொல்ல என்ன நீ திருப்பி திருப்பி அதையே கேட்டுன இருக்கற யார் அது யார் பர்ஸ் பாட்டி இந்த போட்டோல இருக்காங்க இல்ல இவங்க மூணு பேரும் என் ஊர்க்காரங்க இவங்களை எனக்கு நல்லா தெரியும் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி இது பாரு நகை சீட்டு செயின் அடமானம் வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் சென்னைக்கு வந்திருக்காங்க பாட்டி இந்த பர்ஸ் நானே வெச்சிக்கறேன் பாட்டி பர்ஸ் நீ வெச்சுக்க கண்ணே அதுல இருக்க துட்டை என்கிட்ட கொடுத்துரு இது என் ஃப்ரெண்டோட பர்ஸ் கொடுக்க மாட்டேன் இன்னைக்காவது அவங்களை பார்த்தா இது திருப்பி கொடுத்துருவேன் கொடு பாருடா நோவாம நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு போறா நான் நடையா நடந்து பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு பர்ஸ் அச்சாந்துக்கிறேன் இவ என்னடானா ஊர்க்காரங்க தெரிஞ்சவங்க எங்கிட்ட அடிச்சிட்டு போறா சரி இந்த பர்ஸ் யாரு இருக்குதான்னு பாப்போம் இருக்குது 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 நம்ம தொழில்ல இந்த சென்டிமெண்ட் கமிட்மெண்ட் எதையும் வச்சுக்க கூடாது டேய் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க என்ன தலைவாது நீ எவ்வளவு பெரிய ஆளு பல கோடி தூக்க வேண்டிய இந்த கையில டிபன் கேரியர் தூக்கிட்டு இருக்கீங்க கேவலம் சிலர் டிபன் கேரியர் யார் தலைவர் இந்த மாதிரி உங்களை தூக்கிட்டது என்ன டேய் வார்த்தைக்கு வார்த்தை என்ன தலைவான்னு சொல்றீங்க நான் உனக்கு தலைவானாடா உன்ன மாதிரி டுப்பா ஒரு டூமாங்குழி பாட்டிக்கலாமா நான் தலைவன் ஏண்டடே நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் லாட்ரி அடிக்கிற பய நான் இன்டர்நேஷனல் ஃபிகர் நான் எப்படா உனக்கு தலைவனாக முடியும் நான் உனக்கு தலைவனே கிடையாதுடா தலைவா 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 இல்லைங்க தலைவா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எங்களுக்கெல்லாம் குரு தலைவா தலைவா இந்த மாங்கனி மாணிக்கத்தை மறந்துடாதீங்க தலைவா தலைவா இப்போ என்னோட ரேஞ்சே மாறி போச்சு தலைவா எல்லில இருந்து சீக்கு கன்வெர்ட் ஆயிடும் தலைவா யாருடா காது குத்துற ஒரு ரேஞ்ச பத்தி ஏங்கடியே சொல்றியா காலையில நான் நாய்க்கு போடுற பொறைய நாஷ்டாவா தின்ற பய நீ யார் வீட்டு கல்யாணத்துல செருப்பு அடிச்சு வந்துட்ட இந்த செருப்பு தேரளவுக்கு தெரு தெருவா நடந்து எந்த கோயில மத்தியானம் உண்டை கட்டி சோறு போடுறான்னு பார்த்து சாப்பிடுற பய நீ ராத்திரியான எவனை கரெக்ட் பண்ணி கட்டிங் அடிக்கலாம்னு நினைக்கிற பய நீ என்னடா ஏங்கிட்டே ஒரு ரேஞ்ச பத்தி பேசுறியாமா உன்னும் அந்த சீனா பாண்டு கோகினு வயிறோன்று பாகர் விட்டு அலையிறியா தலைவா இப்ப என் கேட்டகரிய மாறி போச்சு தலைவா தலைவா வருதுனா போட என்ன போடுற கிட்ட வாங்க தலைவா அடச்சி நீ வந்தீங்க போது தலைவா ஒரு 200 சீல ஒரு பாட்டி இருக்கு முடிச்சிடலாமா ஒண்ணுடா இங்கேயே சொல்லி உன்னை ஐசியூல அட்மிட் பண்ணுவேன் ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு பாக்குறேன் டேய் இதெல்லாம் மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வராம்பாரு அவங்கிட்ட போய் சொல்லு புழல் ஜெயில எந்த இடத்துல என் சிலைய வைக்கலாம்னு பெரிய சர்ச்சையை நடந்துகிட்டு இருக்கா என்கிட்ட இந்த காது குத்துற வேலை வச்சுக்கலாமா என்ன விஷயமா நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சோத்துக்கு வழி இல்லாம பிளட் கொடுத்து பணமாக்கி பிரியாணி சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கிய அதெல்லாம் பண்ணாதுல உடம்பு வீணா போயிடும் இந்தா இதுல பை இருக்கு வச்சுக்கோ ஏதாவது கடையில போறையும் கடல ஒண்ணி சாப்பிட்டு நீ கிளம்பு தலைவா சுசிலா மேடம் இங்கதான் இருக்கிறாங்க அவங்கள நான் பார்த்தேன் அவங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க சுசிலாமா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா என்னாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு இல்ல தலைவா அவங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு என்னச்சு உடம்புக்கு எவ்வளவு மாத்திரை போட்டு சரியாகலையா அதான் கிளீன் பண்ணலாம் வந்திருக்காங்க ஓ கிளீன் பண்ண வந்திருக்காங்களா சரி நீ இந்த இடத்தை காலி பண்ண தலைவா 200 சீக்கு தூத்துக்குடியில ஐயோ வாடா சுசிலம்மா டேய் பழனி உனக்கு இன்னொரு கதவியும் திறந்துட்டாங்க அம்மா வலிக்குது
அம்மா வலிக்குதுமா அம்மா ரொம்ப வலிக்குதுமா ஐயோ வலிக்குதுமா என்னாச்சு ஐயோ ஏய் வலிக்குது வலிக்குதுங்கற என்னன்னு பாரு இருங்க ட்ரிப் சஜஸ்ட் பண்ணி பார்க்கறேன் ஆ பண்ணு பண்ணு வலிக்குது வலிக்குது என்னமே உங்க பொண்ணு இப்படி அடிக்குது வலிக்குது ஏற்கனவே மூணு பேர் அடிச்சிட்டாமே நாங்க இந்த ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கறதா வேண்டாமா ஏன் பொண்ணு எப்போ அப்படிதான் கோவம் வந்தா அடிப்பா இந்தா என்னமா அடிக்குறாங்கன்னு சொன்னா பணம் தரீங்க என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா இந்த ஹாஸ்பிடல்ல என்ன வேலை அம்மா டாக்டரையும் சேர்த்து தான் வாங்கி நடத்த மாட்டேன் இழுத்து புடிட்டு போயிட்டே இருப்பேன் புடி பாடி அம்மா வலிக்குது அம்மா டாக்டர் வந்துருவார் கொஞ்சம் பொறுமையா இரு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ பேசுவ எனக்கு வலிக்குது இல்ல பேசாத சும்மா இரு தொண தொண வர அப்பா சசிலாம்மா நமஸ்காரம் நமஸ்காரம் வலிக்குதுமா தங்கச்சி பெரிய குட்டி அதே குறும்பு ஒன்னும் மாறவே இல்ல குழந்தை அம்மா குழந்தைக்கு என்னமாச்சு உடம்புக்கு எல்லாம் அந்த பாழா போன லவ் மேட்டர் தான் லவ் பண்ணாதே பண்ணாதேன்னு சொன்னா கேட்டா தானே திட்டாதீங்க அம்மா குழந்தைய அதுவே செல்லம் அப்படி இப்படின்னா இருக்கும் நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க என்ன விஷயம் ஐயோ எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க அவரை பாத்துக்க இருக்கேன் வேலூர்ல இருந்து ரிலீஸ் ஆன இல்ல என்ன ஏன் வந்து பாக்கல அம்மா வேலூர்ல இருந்து நேரா நான் பழனிக்கு போயிட்டம்மா பாத யாத்திரையாவா சேச்சே பஞ்சாமிரதம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சாமிரதம் அந்த நேரத்துல பழனில இருந்தது அங்க போய் சாப்பிட்டு அங்க ஒரு இளிச்சவாயம் கிடைச்சா அவனை புடிச்சு டெம்பரவரியா அவங்க கிட்டதான் இப்ப செட்டில் ஆகியிருக்கேன் ஆனா எனக்கு மூணு நாளா டங்கு டங்குன்னு அடிச்சதுமா இந்த குரு பயிற்சி எனக்கு ஓவர் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு அதனாலதான் என்னமோ அம்மாவோட தரிசனமே எனக்கு கிடைச்சிருக்கு நீ யாரையாவது பெரிய ஆளா கரெக்ட் பண்ணிருக்கியா பெரிய பார்ட்டி பரம்பரை கோடீஸ்வர பெரிய ஆளுமா பெரிய குடும்பம் சாதாரண குடும்பமே இல்ல இந்த விவரத்தெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன் அப்போ நான் கிளம்பட்டுங்களா நீங்க தெய்வம்மா தெய்வம் இந்த தெய்வத்துக்கிட்டலாம் போய் கேக்கணும் ஏழு மலை தாண்டணும் 48 நாள் ஒரு மண்டலம் விருதம் இருக்கணும் காவி வேஷம் வேற கட்டணும் இதெல்லாம் மீறி போய் பார்த்தா பணம் கிடைக்காது பெரம்படி கிடைக்கும் இல்ல நெரிசல நசுக்கி உயிரை விடணும் ஆனா நீங்க அப்படி இல்ல பார்த்தாலே கிடைக்கும் நீங்க மகா தெய்வம்மா அப்ப நான் கிளம்பட்டுங்களா அம்மா சொல்லிட்டு போ பாப்பா என்னடா அப்ப நான் வரட்டுமா என்னடா கண்ணு எப்ப ஆசை நல்ல சகுனம் வரமா வர அம்மா வலிக்குது ஐயோ பிரியா கொஞ்சம் சும்மா இருமா ஒரு நோட்டு மிஸ் ஆயிடுச்சு நானே தேடிட்டு இருக்கேன் நீ பணத்தை தேடிக்கிட்டே இரு என்ன கவனிக்காத ஐயோ டிஸ்டர்ப் பண்ணாதமா ப்ளீஸ் சாப்பிடவா எனக்கு தூக்கம் வருது தூங்க போற சாப்பிடவான்னு கூப்பிட்ட வின்சென்ட் தூங்கியாச்சா இல்ல அதான எப்படி தூக்கம் வரும் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு கண்ட இடத்துல புடிச்சு தள்ளணும் அந்த கவலை எல்லாம் இருக்கும்ல எப்படி தூக்கம் வரும் அவரு கவலை அவருக்கு நீ சாப்பிடவா என்னை பத்தி உண்மையிலேயே கவலைப்பட்டா என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் என்னோட விருப்பத்தை கேட்டிருக்கணும் என்னோட லைஃப் அமைச்சுக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையா என் விருப்பத்தை யாரும் கேட்க மாட்டீங்களா இது என்ன ஹோட்டலா ஆளாளுக்கு என்ன பிடிக்கணும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும்னு அவர் சொல்றாரு போமா நீ சரியான ஜாலரா ஜாடி கேத்த மூடி ரெண்டு பேரும் என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா தெரியும் தெரியுமா தெரிஞ்சும் அப்படி ஏமா இப்படி இருக்க அவர்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாம்ல அவர் முடிவு எடுத்தா மாத்திக்க மாட்டாரு அம்மா அவர் எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு என்ன நரகத்துக்கு அனுப்புறாரு நான் கன்னியாஸ்திரியா போனாலும் போவேனே தவிர நீங்க பாத்துருக்கிற மாப்பிள நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ உன் முடிவு சொல்லிட்ட கர்த்தர் என்ன முடிவு பண்ணிருக்காரோ ஐயோ கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு ஏமா நான் ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்னு ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க
தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஏன் கேட்கணும்? என்ன தெரியும், என்ன தெரியும் உனக்கு? ஒரு வயசு பொண்ணு இப்படி பிடிவாதமா கல்யாணம் வேண்டாங்கிறப்பவே அவ மனசுக்குள்ள யாரும் இருக்காங்கிறது நல்லா தெரியும். அம்மா, கௌதம்னு ஒருத்தரை விரும்புறம்மா, அவர் டாக்டர். நீ காதலிக்கிறவன் டாக்டரா இன்ஜினியர்ங்கிறது எனக்கு சந்தோஷம் இல்ல. அவன் நல்லவனா? ரொம்ப நல்லவம்மா. அவன் சாதாரண டாக்டர் இல்ல, நியூரோ சர்ஜன். லண்டன்ல படிச்சிருக்கான். அவங்க அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கோடீஸ்வர குடும்பம்மா. உன் அப்பா அவன் பணக்காரனாலும் பார்க்க மாட்டாரு, கிறிஸ்துவனா? நம்ம மதத்தை சேர்ந்தவனான்னு பாப்பாரு. கண்டிப்பா உன் அப்பா உங்க காதல ஏத்துக்க மாட்டாரு. கௌதமா மறந்துடு. அம்மா, நீ வின்சென்ட்டோட வைஃபாவே பேசிட்டு இருக்க, தேவியோட அம்மாவா பேசுமா? நான் அவனை சின்சியரா லவ் பண்றேன். அவனை தான் நான் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். டக்குனு மறந்துடுனா எப்படிம்மா? மறக்க முடியலனா மனசுக்குள்ளே வச்சு புதைச்சுக்கோ. அம்மா, வின்சென்ட்டோட மனைவிய வேற என்ன சொல்ல முடியும்? இத பாருமா, நான் கண்டிப்பா கௌதம தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சும்மா பத்திரிகை கல்யாணம்னு ஊரை கூட்டி நீங்க அசிங்கப்படாதீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபதிரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். கௌதம் பாக்கணும். பேஸ்மென்ட் போங்க. பேஸ்மென்ட்? ஆமா. ஓகே. ஹலோ. எஸ் சார். டாக்டர் கௌதம், ரூம் நம்பர் 6. 6 லியா? ஓகே ஓகே. ஹலோ. ஆ, எஸ்கியூஸ் மீ, கம் இன். என்ன டாக்டர் கௌதம் இருக்காருங்களா? இல்ல டாக்டர் கௌதம் பீசா ஆர்டர் பண்ணிருந்தாரு, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ராஸ்கல் எப்பவுமே லேட்டா தான் வருவான், இப்ப வரல. உன் பீசாவும் வேணா ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. மேடம், பீசா ஆர்டர் பண்ணிட்டு வேண்டாம்னு சொன்னா எப்படி மேடம்? நான் ஆர்டர் பண்ணனா? உன்கிட்ட நான் ஆர்டர் பண்ணனா? மேடம், நீங்க ஆர்டர் பண்ண என்ன, உங்க ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ண என்ன மேடம்? ஹஸ்பண்டா? சாரி மேடம், நீங்க ரொம்ப உரிமையா அவர அவ இவ ராஸ்கல்னு கூப்பிட்டதால சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. உன் மேனேஜர் நம்பர் என்ன சொல்லு. ஐயோ சொல்லு மேடம், என்ன பண்ற பாரு. சாரி மேடம், நான் சென்னைக்கு புதுசு மேடம், இதான் என்னோட முதல் வேலை, ப்ளீஸ் மேடம். ஓ, ட்ரெயினியா? அத 10 நிமிஷம் லேட்டா மேடம். நீங்க ஆர்டர் பண்ண 15 நிமிஷத்துல எடுத்து வந்தேனே மேடம். அப்படியா? இப்ப 15 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருக்கேன், நீ 10 நிமிஷம் லேட். உன் பீசா வேணா ஒரு மணி வேணா எடுத்துட்டு போ. சாரி மேடம், இந்த வாங்கிங்க மேடம், ப்ளீஸ் மேடம். எடுத்து வேண்டாம் சொல்றீங்க, ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்கிக்கங்க மேடம். நீயும் என்ன மாதிரி அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன பீசாவா? எஸ் சார். எவ்வளோ? 320 சார். நானும் என்னோட வருங்கால மனைவியும் பிசிஆருக்கு லாங் டிரைவ் போறோம். நாங்க மாயாஜால படம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிஜ்ஜா கார்னர்ல சூப்பர் ஃபுட் சாப்பிட போறோம். ஓகேவா? அதனால நீ என்ன பண்ற, இந்த பிஜ்ஜாவை நீயே எடுத்துக்க. சார், இட்ஸ் ஓகே மேம், இது என்னோட மேரேஜ் கிஃப்டா வச்சுக்க. ஓகே,
Okay sir. Enjoy. Okay. Thank you sir. Bye. Thank. Sorry Devi. I'm very sorry. உன்னை எவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டல. So please. கௌதம் நீ ஒரு டாக்டர். என் பிரச்சனை என்னனு உனக்கு புரியதா? நாளைக்கு wedding invitation print ஆயி வர போகுது. Very good. Congrats. First invitation எனக்கு தானே? எதையாவது தூக்கி அடிச்சிடுவேன் விளையாடாத. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு தகுந்த நேரத்துல நம்ம ட்ரீட்மென்ட் கொடுத்தாகணும். இல்லனா உங்களை காப்பாத்த முடியாது. செத்து போய்டுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப நானும் இருக்கேன். அப்பா கல்யாண வேலையில மும்முரமா இருக்கற. நீ எதையாவது முடிவெடுத்து பண்ணு. இல்லனா நம்ம காதல காப்பாத்த முடியாது. புடிச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா நோய் வந்து சாவறத விட அது மோசமானது.